கர்த்தராகிய இயேசுவின் இனிமையுள்ள நாமத்தில் ஞான உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாள்களில் ஆண்டவர் வார்த்தையுமாய் கர்த்தருடைய வார்த்தையுமாய் உங்களோடு ஆயிருக்க கர்த்தர் கிருபா செய்திருக்கிறார். இந்த நாள்களில் தேவன் நம்மை பலப்படுத்துகிறார். அவர் நம்மை ஆசீர்வதித்து பலப்படுத்தி நம்மை வழிநடத்துபவராய் இருக்கிறார். யூதா 1 அதில் 20-21 வசனங்கள் வாசிக்கிறோம். யூதா 1 அதிலே 20-21 வசனங்கள், நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராய இயேசு கிறிஸ்துவனுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். அதாவது கர்த்தர் பிள்ளைகளே, நாம் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற காத்திருக்கிற மக்களாய் மாற்றப்பட வேண்டும். நம்முடைய தேவனாய் கர்த்தர் அவர் இரக்கமுள்ளவராய், அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாடுகளில் அவர் இரக்கமுள்ள தேவனும் நம்மோடு கூட இருக்கிறவரும் நம்முடைய பலவீனதைகளை மாற்றுகிறவருமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அநேக மக்கள் இந்நாடுகளில் அழுதலோடு, கண்ணுநீரோடு, ஆரத்தோடு தேவனுக்கு முன்னாலே வருகிறார். யாருமே உதவி இல்லாத சூழல், எங்கேயும் அவங்களுக்கு இரக்கத்தை பெற முடியாத இருக்கிற சூழ்நிலை, எங்கேயுமே அன்பில்லாத சூழ்நிலையில் அவங்க இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளுகள் இயேசு கிறிஸ்துவுடைய இடத்தில் நாம் கடந்து வரும்போது கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நமக்கு இரக்கமுள்ளவராய் நம்மை வழி நடத்துபவராய் இருக்கிறார். இங்கு வசனம் சொல்லுகிறார், நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின்மே, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசம் மகா பரிசுத்தமான விசுவாசம். நமக்கு விசுவாசத்தை ஒரு சிம்பிளா எடுக்க முடியாது, அது ஒரு சின்ன விஷயமாய் எடுக்க முடியாது. அது உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசம். ஹல்லேலூயா. மகா பரிசுத்தமான ஒரு விசுவாசத்தை தேவன் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். நமக்கு இருக்கிற விசுவாசம் அது மகா பரிசுத்தமான விசுவாசமாயிருக்கிறார். உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி அந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களையே உறுதிப்படுத்தி கொண்டு நம்மையே அந்த விசுவாசத்தில் நிலநிற்கிறவராய், அந்த விசுவாசத்தின் மேல் நம்மையே உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் நாம் ஜெபம் பண்ண வேண்டும். இந்த லெந்து நாடுகளில் கர்த்தர் பிள்ளைகளே, நாம் பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுத மக்களாய் மாற்றப்பட வேண்டும். நாம் பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுதவங்களாய் நாம் இந்த நாடுகளில் அதை மாற்றப்படணும். நாம் முன்னாடி கடந்து செல்லும் ஆவிக்குரிய மக்களாய் இருக்கும் போது நம்ம விசுவாசம் பரிசுத்தமான விசுவாசமாய் இருக்க வேண்டும். அந்த பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் இருக்கிற மக்கள் அவங்கள் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த விசுவாசத்தின் மேல் உறுதியுள்ளவராய் இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணாத மக்களாய் நாம் மாற்றப்பட வேண்டும். இந்த நாடுகளில் இயேசு கிறிஸ்து நம்மை நேசிக்கிறவராயிருக்கிறார். தேவனுடைய அன்பிலே
உங்களே காத்து கொள்ளுதவங்களாய் மாற்றப்படும். தேவன் அன்பு செலுத்துதவராயிருக்கிறார். அவர் நமக்காக ஒரே ஒரு குமாரனே இந்த உலகத்திலே அனுப்பியிருக்கிறார். அவரே இந்த உலகத்தில் இறங்கி வந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியால் பிறக்கப்படுத ஒரு பிள்ளை. ஹல்லேலூயா. இந்த நாளில் உலகத்திலே சகல மனிதர்களுடைய பாவத்துக்காக அவர் அவரையே ஒப்பு கொடுத்திருக்கிறார். அவரே நமக்காக வெளியாய் மாற்றப்பட்டிருக்கிறார். அந்த இயேசுவில் விசுவாசிக்கும் போது நாம் அந்த பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உறுதியுள்ளவராயிருக்கிறவராயிருக்கும். நாம் அந்த பரிசுத்த ஆவிக்குள் ஜபம் பண்ணுந்த மக்களாய் மாற்றப்படும். தேவனுடைய அன்பிலே நாம் முன்னாடி நம்மை காத்து கொள்ளுதவங்களாய் மாற்றப்படும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு இந்த நாளுகளில் நமக்காக கால்வரி சிலுவையில் வெளியானார். அவர் நமக்காக அவருடைய உயிரை கொடுத்திருக்கிறார். உங்களை மீட்கொள்ளுத தேவன் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்களை வழி நடத்துத தேவன் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இந்த நாளுகளில் கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அந்த விசுவாசத்தின் மேல் உறுதியுள்ளவராய் நாம் அந்த பரிசுத்தமான விசுவாசத்தில் நிலைநிற்கிற பிள்ளைகளாய் நாம் மாற்றப்பட வேண்டும். இந்த உலகத்தார் அநேகரோடு சேர்ந்து நாம் இந்த விசுவாசத்தை விட்டுவிடாதபடிக்கு நம் விசுவாசத்தில் நம்மையே உறுதிப்படுத்துதவங்களாய் நாம் மாற்றப்பட்டு அந்த கிறிஸ்துவின் அன்பிலே நாம் முன்னாடி கடந்து செல்லட்டும். இதுக்காக தேவன் நம்மை நேசிக்கிறவராயிருக்கிறார். தேவன் நேசிக்கிறவராயிருக்கிறார். அவர் நமக்காக சொந்த ஜீவனையே கொடுத்தவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நாம் மாற்றப்படுகிறார். இயேசு கிறிஸ்துவிலூட ஒரு மனிதனுக்கு நித்திய ஜீவன் உண்டாகிறார். ஞான் கொடுக்கிற தண்ணீர் குடிக்கிறவரோ ஒரு நாள் உண்டாகமாட்டேன். இந்த நாடுகளில் அவர் ஜீவ தண்ணீராய் இந்த உலகத்தில் இறங்கி வந்திருக்கிறார். ஜீவனுடைய அப்பமாய் அவர் இந்த உலகத்தில் வந்திருக்கிறார். கர்த்தர் பிள்ளைகளே, அவர் நித்திய ஜீவனுக்கேதுவாய் மாற்றப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அது கர்த்தருடைய தேவனுடைய அன்பினாலே உங்களை காத்து கொள்ளுங்கள். நித்திய ஜீவனுக்கேதுவாய் நம்மை வழி நடத்துதா நித்திய ஜீவனுக்காக நேராய் நம்மை வழி நடத்துத ஒரு இயேசு உண்டு. நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். இந்த நாடுகளில் இரண்டு நாடுகளில் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவுடைய இரக்கம் உங்கள் மேல் வரப்பட நாம் காத்திருக்கட்டும். ஹல்லேலூயா. அவர் நம்மை நிரப்புதவராயிருக்கிறார். அதை இங்கு வசனத்தில் சொல்லுகிறார், உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உறுதியுள்ளவராயிருங்கள். உங்களையே உறுதிப்படுத்துங்கள். இரண்டாவதாக நாம் பார்த்திருக்கிறார், பரிசுத்த ஆவிக்குள் நாம் ஜெபம் பண்ணுங்கள். ஏதோ கடமைக்காக நாம் புத்தியால் ஜெபிக்கிற மாதிரி அல்ல, பரிசுத்த ஆவிக்குள் நாம் ஜெபம் பண்ணுங்கள். தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொள்ளுங்கள். நாம் நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக மாற்றப்பட வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவருடைய இரக்கத்தை பெற நாம் காத்திருக்க வேண்டும். இந்த நாளிலே அவர் இரக்கமுள்ள தேவனாக நம்முடைய மத்தியில் இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் யாருமே உதவி இல்லாது இருக்கும் போது, மனிதர்கள் கைவிடும் போது, அதே நாடுகளில் நாம் பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களையே உறுதிப்படுத்துதவராயிருங்கள். நாம் பரிசுத்தமான விசுவாசத்துக்குள்ள நிலைநிற்கிறவங்களாய் மாற்றப்படுங்கள். 16 வசனத்தில் நான் வாசிக்கும் போது, இங்கே யூதா 16 வசனத்தில் நான் வாசிக்கும் போது
இவர்கள் முறுமுறுக்கிறவர்களும் முறையிடுகிறவர்களும் தங்கள் இச்சைகளின்படி நடக்கிறவருமாயிருக்கிறார். இவர்களுடைய வாய் இருமாறுபானவர்களே பேசும். தற்பொழுதாக முகஸ்துதி செய்வார்கள். இந்த நாள்களில் கற்ற பிள்ளைகளே, நாம் அப்பப்போ நம்ம பார்க்கும்போது, மக்களை பார்க்கும்போது, சில பேரை நாம் பார்க்கும்போது முகஸ்துதி சொல்லுதவர்களாய் இருக்கக்கூடாது. அநேகர் நாம் பார்க்கும்போது, இந்த நாள்களில் ஊழியக்காராகட்டும் விசுவாசிகளாகட்டும், நாம் அந்தந்த நேரத்திலே நமக்காக முகஸ்துதி சொல்லுதவர்களாய் நாம் காணப்படுகிறார். இந்த நாடுகள் இரண்டு நாடுகள் நம் யாருடைய முன்னாடி முகஸ்துதி பேசுகிறவங்களாய் மாற்றப்படாதீங்க. அவங்களை உயர்த்தி பேசுகிறவங்களாய், ஓ தேவனை மறந்து விடுகிறவராய் நாம் இராதபடி நாம் முன்னாடி கடந்து செல்லுங்கள். இந்த நாடுகளில் முறுமுறுப்புள்ளவராய், முறையிடுகிறவராய் நாம் இருக்கா, இச்சைகளின்படி நடக்கிறவங்களாய் மாற்றப்படாதிருக்கா. நாம் பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ண வேண்டும். இந்த நாடுகளில் நாம் முறுமுறுப்புகள் நம் வாழ்க்கையிலிருந்து மாற்றப்பட வேண்டும். முறையிடுகிறவர்களாய் இருக்கிற சூழ்நிலைகள் நம் வாழ்க்கையிலிருந்து மாற்றப்பட வேண்டும். இச்சைகளின்படி நடக்கிறவங்களாய் இருக்கிறது நாம் இந்த நாடுகளில் மாற்றப்பட வேண்டும். நாம் நம்முடைய வாய்களை இருமாய்ப்பானவர்களை பேசுவதை நாம் நிப்பாட்டி விட வேண்டும். இப்போ சில பேரை நாம் பார்த்திருந்தால், இந்த நேரத்தில் ஒன்று பேசும், அடுத்த நேரத்தில் வேறொன்று பேசும். நம்ம வாய் இருமாய்ப்பானவர்களையே பேசுகிற மக்களாய் நாம் மாற்றப்படுகிறார். இந்நாளின் கிறிஸ்துவுக்குள் வந்திருக்கிறதா, கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவனுடைய இரக்கத்தை பெற காத்திருக்கிறதா, இந்த மாதிரி இருமாப்பானவர்களை பேசுகிறார் அந்த வாய்களை அடைக்க வேண்டும். இந்த நாடுகளில் நமக்குள்ளே இருந்து அதை கர்த்தரோட வார்த்தைகள் நம் வாயிலோட வரப்படட்டும். ரெண்டு பக்கத்திலும் இருக்கிற சூழ்நிலைகள் நாம் மாற்றிவிட வேண்டும். கர்த்தர் பிள்ளைகளை, இந்த நாடுகளில் கர்த்தர் நம்மை பலப்படுத்தி நம்மை ஆசீர்வதிப்பார். 17 வசனம் வாசிக்கும் போது, நீங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவே அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். நாம் அப்போஸ்தலர்களாய் நமக்கு கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவில் அப்போஸ்தலர்களாய் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நாம் நினைவு கூறுகிற மக்களாய் மாற்றப்படட்டும். முறுமுறுப்புகள் மறையப்படட்டும். நம் வாழ்க்கையிலிருந்து முறையிடல்கள் நீங்கப்படட்டும். இச்சைகளின்படியே நடக்கிற சூழ்நிலைகள் இந்த நாள்கள் மாற்றப்பட்டு நாம் இயேசு கிறிஸ்துவினால் அப்போஸ்தலர்களால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுகிற பிள்ளைகளாய், அதன்படியே நடக்கிற பிள்ளைகளாய் நாம் மாற்றப்படட்டும். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். நம்முடைய விசுவாசம், உங்கள் விசுவாசம், உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் நம்மை அதை உறுதிப்படுத்துபவராய் நாம் மாற்றப்படட்டும். இதோ முறையிடுதவர்களாயிட்டோ, அதை முறுமுறுக்கிற மக்களாயிட்டோ, இச்சையின்படி நடக்கிறவங்களாயிட்டோ அல்ல, நாம் கர்த்தருடைய இரக்கத்தை பெற காத்திருக்கிற மக்களாய் நாம் மாற்றப்படட்டும். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாடுகளில் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவில் அப்போஸ்தலர்களால் முன் சொல்லப்பட்ட காரியங்கள், முன் சொல்லப்பட்ட காரியங்களை அப்போஸ்தலர்கள் நமக்காக சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் நாம் நினைவு கூறுதவர்களாய் நாம் ஆயிருக்கட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமே. நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் அப்பா நாங்கள் ஒன்று சேர்ந்து ஜெபிக்க இருக்கிறவா செய்யறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே தெய்வீக பிரசனத்தால் எங்களை நிரப்பும், தெய்வீக வல்லமையால் எங்களை நிரப்புதற்கு ஆகி ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலும் அது பிரசனம் எங்கள் நடுவில் இறங்கட்டவாப்பா. அநேக வியாதியோடு, பலவீனதையோடு, கண்ணுநீரோடு, பாரத்தோடு ஆயிருக்கும் போது இந்த நாடுகளின் விசுவாசத்தில் உறுதி உள்ளவராயிருக்கும்
செல்லப்பட முன்னாடி கடந்து செல்லப்பட அந்த வாக்களுக்கு கிருபா செய்யணும். ஒரு நல்ல ஒரு விடுதலை பெற்றுக் கொள்ளப்பட நேரு கிருபா செய்யணும். இந்த மக்கள் தேசத்தில் ஆசீர்வாதத்தோடு இருக்க கிருபா செய்யும். இந்த காலை வேளையிலே அப்பா உங்களுடைய பிரசனம் எங்கள் மேல் இறங்கட்டும், உங்களுடைய வல்லமை எங்கள் மேல் இறங்கட்டும். தெய்வீக பிரசனத்தால் நிரப்பும் அப்பா, பரிசுத்த ஆவியிலே ஜெபிக்கிற மக்களாய் மாற்றப்பட நீரங்களுக்கு கிருபா செய்வதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீங்க பாயல்ல எங்களோடு சேர்ந்து ஜெபிக்குதோ அவங்களோட மேல் பரிசுத்த ஆவியை ஊற்று. ஒரு ஜப ஆவியை கொண்டு வரப்போ இந்த நாடுகளுக்கு முன்னாடி கிட்டங்க வர கிருபா செய்யும். எதிரான சகல சத்துருவின் கிரியைகள், எல்லாத்த காலத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் பூர்ணமாய் எரிச்சு மாற்றுகிறேன். ஒவ்வொரு மக்களையும் சகல பிசாசின் கிரியைகள் சுதந்திரமாக்கட்டும். ஒரு விடுதல் உள்ள மக்களாய் மாற்றப்படட்டும். தேசத்தில் உயர்ந்து வருகிற மக்களாய் மாற்றப்படட்டும். இந்த நாடுகளில் கத்திரே ஓ எங்களுக்கு விரோதமாயிருக்கிற சகல கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் எரிச்சு தெய்வீக பிரசனத்தால் நிரப்பும், தெய்வீக விடுதலால் நீர் வழி நடத்தும். எல்லா சத்துருவின் கிரியைகளை நீர் அழிச்சு மாற்றுதற்கு வைக்காய் ஸ்தோத்ர. அநேக மக்கள் பிசாசன் கிரியைகளாலே, அநேக மக்கள் கண்ணு நீரோடு சத்தான கிரியைகளோடு அநேகர் இந்த நாடுகளில் கஷ்டப்பட்டும் போது இந்த நேரத்தில் கத்திரே உம்முடைய பிரசனம் அவங்க மேல் இறந்ததற்கு வைக்காய் ஸ்தோத்ர. ஒரு விடுதலை நீர் அனுப்புதற்கு வைக்காய் ஸ்தோத்ர. ஊழியங்கள் செய்த ஒரு மக்களுக்காக ஜெபிக்கிறேன். உம்மது பிரசனத்தால் நிரப்பும், உமது வல்லமையால் நிரப்பி இந்த மக்களை நீர் ஆசீர்வதிக்கிறது வைக்காய் ஸ்தோத்ர. அநேகம் தேவர்களோடு ஜெபிக்கிற மக்கள் உண்டு. இந்த நாடுகளில் இரண்டு நாடுகளில் உபவாசத்தோடு ஆயிருக்கிற மக்கள் உண்டு. உமது பலத்தை கொண்டு நிரப்பவப்பா. அநேகம் ஓ ஜப விண்ணப்பத்தோடு இருக்கிற மக்கள் உண்டப்பா. அந்த மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறேன். அந்த ஜப விண்ணப்பங்களை நிறைவேற்றுவது நித்திய ஜீவனை அடையும்படி ஓ கர்த்தருடைய விசுவாசத்தில் உறுதியுள்ளவராயிருக்கப்பட நீர் கிருபை செய்ததற்காக சோதர. இந்த நாடுகளை பலப்படுத்தி ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் தருவிதாமே. ஆமென்.